ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக் ஷே ஸ்போர்ட்ஸோட ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2021 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல அண்ட் சூப்பர் 12 குரூப் 2ல மேட்ச் நம்பர் 17 ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஸ்காட்லாண்ட் ஷார்ஜா மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ இது. அண்ட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் ஒரு என்ன சொல்கிறது நல்ல மேட்சாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல முன்னாள், ஆக்சுவலி முன்னாள் ப்ரிவியூவில். அண்ட் நேற்றுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேட்ச் ஷார்ஜாக கிடச்சிது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச்சும் அப்படிப்பட்ட ஒரு மேட்சாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எம்மே சொல்லுவோம்ல, ஒரு அசோசியேட் நேஷன் அவங்களுக்கு ஒவ்வொரு வெற்றியும் அவங்களுக்கு தேவை, ஒவ்வொரு வெற்றியும் அவங்களுக்கு வேணும். அதுவும் இப்போது ஆப்கானிஸ்தான் டீம் அசோசியேட் நேஷன்ஸ்லேயே ஒரு நல்ல நேஷனாக, ஒரு பெரிய நேஷனாக இருக்காங்க. அவங்க சூப்பர் 12 டைரெக்டாக குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. பட் ஆனால் இங்கே ஸ்காட்லாண்ட் டீம் அவங்க குரூப் ஸ்டேஜ் ஆடி அடுத்து சூப்பர் 12 வந்துருக்கிறாங்க. ஸோ இப்போது அசோசியேட் நேஷன்லேயே பெரிய நேஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்கானிஸ்தான் இன்கேஸ் ஸ்காட்லாண்ட் வின் பண்ணாங்க அப்படின்னா ஸ்காட்லாண்ட் ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் திரும்பி பார்க்க வைப்பாங்க. பட் ஆப்கானிஸ்தான் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க. வார்ம் அப் மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் டீமை தோக்க அடிச்சு. ஸோ பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் ஆப்கானிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்குமே டஃப் கொடுத்தாங்க. அண்ட் இங்கே ஆப்கானிஸ்தானுக்கு ஸ்காட்லாண்ட் டஃப் கொடுப்பாங்களா, ஸ்காட்லாண்ட் என்ன பண்ணணும், அண்ட் ஆப்கானிஸ்தானோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அண்ட் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க, யார் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கீழே வந்து பதிவிடுங்க. இந்த ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ்ல போகலாம். இந்த ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஸ்காட்லாண்ட் அண்ட் ஷார்ஜா மேட்சில் ப்ரீ அனாலிசிஸ். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் ப்ளீஸ் பாருங்கள். இந்த ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் பார்த்துட்டாச்சும் நிறைய பேர் நீங்கள் இருப்பீங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்லுங்கள். ஆப்கானிஸ்தான் டீமோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்காட்லாண்ட் டீமோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள். ஏன்னா ஐபிஎல்ல ஒரு ரஷித் கானோட பெர்ஃபார்மன்ஸ், முஜீப் புரோஹமோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இந்த பக்கம் ஸோ ஆவியஸாக ஒரு நபியோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்துட்டு மூவ் ஆகிற நாம, ஸோ ஷஷாதுக்கு சப்போர்ட் பண்ணுற நாம, கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜசாய்க்கோ ஒரு ரஹமது குருபாஸுக்கோ ஸோ அப்படிப்பட்ட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. அண்ட் அதை தாண்டி அந்த பக்கம் ஸ்காட்லாண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ ஆவியஸ் அவங்க கேப்டன், அதுக்கப்புறம் வந்து வாட்ச் அண்ட் கிரேவ்ஸ் அண்ட் டேவே, ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த சப்போர்ட் தேவைப்படுது. இவங்களாம் நல்லா பர்ஃபெக்டாக ஆகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஓகே டன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்ககிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் வைக்கிறது. அண்ட் இதுதான் ஸோ ஓகே டன். பிச் ரிப்போர்ட் வேறு இப்போ டாஸ் ரிப்போர்ட் ஷார்ஜாவை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் வெர்சஸ் ஸோ T20 வேர்ல்டு கப் 2021 பிசிசிஐ வெர்சஸ் ஐசிசி அப்படின்னு பிரித்து நம்ம பிரித்து பேசலாம். ஏன்னா இங்கே வந்து ஒரு டே மேட்ச்சோ நைட் மேட்ச்சோ ஹை ஸ்கோர் அப்படின்னா இல்லை ஹை ஸ்கோர் இல்லை ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் என்னென்னா 136 அவ்வளோதான். அதை சேஸ் பண்ணும்போது எப்போ சேஸ் பண்ணுவாங்கன்னா 19.6 பாலில் தான் வந்து சேஸ் பண்ணுவாங்க சேஸ் பண்ணுற டீம். ஸோ இங்கே சேஸ் பண்ணுறது பெட்டர், ஸோ இல்லை இங்கே சேஸிங் தான் பெட்டர் அப்படின்னு தான் எல்லா டீமும் வந்து விரும்புவாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் நடந்த ஓகே ஒரு 10 மேட்ச்சில் வந்து ஒரு 8 மேட்ச் இங்கே சேஸிங்கில் தான் வின் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு கேப்டனும் இங்கே வந்து சேஸிங் தான் விரும்புவாங்க. பட் இங்கே T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிருக்குன்னா ரிசல்ட்டில் பெருசாக சேஞ்ச் கிடையாது, ஏன்னா ரிசல்ட்டில் சேஞ்ச் கிடையாது. ஸோ வழக்கமாக சேசிங் தான் வின் பண்ணுறாங்க. இது பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா டே மேட்சாக இருக்கும் பட்சத்தில் இருந்தாலும் ஸோ இங்கே வந்து சேசிங் மறுபடியும் கை கொடுத்துருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இன்கேஸ் ஒரு விஷயங்க பணி அந்த டியூ ஃபேக்டர் ஸோ அது இருக்குது இல்லை. ஸோ அதை பற்றி தான் கொஞ்சம் லைட்டாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்கேஸ் பணி இல்லை, இதுக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மணல் பயில் அடிச்சதுங்கிறதுனால பணி இல்லாமல் போயிருந்து அந்த மாதிரி மேபி இருந்ததுன்னா இங்கே வந்து ஈக்குவல் தான், ஃபஸ்ட் இன்னிங்ஸும் கரெக்ட் அதே மாதிரி தான், செகண்ட் இன்னிங்ஸும் அதே மாதிரி தான். பட் என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஆனால் சின்ன கிரவுண்டு, ஆனால் ஒரு பக்கம் ரொம்ப இல்லை ஒரு 73 மீட்டர்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 63 மீட்டரில் சிக்ஸ் போயிருது. ஸோ அதை மட்டும் ரெண்டு டீமில் எந்த டீம் பக்கம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஆனால் இங்கே டாஸ் அண்ட் விக்கெட் அண்ட் இதெல்லாம் வந்து யாருக்கு சாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஆப்கானிஸ்தான் டீமுக்கு தான் சாதகம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஏன்னா அவங்க டீமில் இருக்கக்கூடிய அவங்க டீம் அந்த டீமோட ஒரு கட்டமைப்பே என்னை பொறுத்த வரைக்கும் அது சொல்ல வச்சிருது. சரி ஓகே, பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் பிரதான ஒரு டீம் தான் ரெண்டு டீமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பிளேயிங் லெவலில் பெருசாக சேஞ்சஸ்களும் இருக்கவும் இருக்காது. ஆப்கானிஸ்தான் டீம் அவங்க வார்ம் அப் மேட்ச்சில் கடைசியாக வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக பீட் பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் லைட்டாங்கிறத தாண்டி ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நல்லாவே ப்ளே பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி டீமோட தான் போவாங்க. இந்த பக்கம் ஸ்காட்லாண்ட் என்பது பங்களாதேஷ் டீமுக்கு அகேன்ஸ்டாக ஆன ஒரு கேம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அந்த கேம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். ஏன்னா அந்த மஸ்கட் விக்கெட் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக சீம் அந்த சீமுக்கு எடுத்து கொடுத்து கொஞ்சம் பவுன்ஸ் இருந்ததுனால ஸோ அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிறது. பட் ஆனால் இங்கே வந்து ஷார்ஜாக்குள்ளே வரும்போது ஷார்ஜாவில் தெரிலங்க, இங்கே வந்து நல்லா லைனில் லென்த்தில் போடணும். பட் இங்கே இன்கேஸ் தெரில ஃபஸ்ட்டு பேட்டிங் இன்கேஸ் ஆப்கானிஸ்தான் எடுத்தாங்க அப்படின்னா, இல்லை ஒரு வேளை ஸ்காட்லாண்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து ஆப்கானிஸ்தான் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் டீம் பெரிய ஸ்கோர் பண்ணலாம். அன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸ் டீம் கைகழ்ச்சிட்டா வார்ம் அப் மேட்ச்சில் அடித்தாங்க ஷஷாதும் தப்பக்கம் சசாயும் ஒரு விஷயம் தோணுச்சு என்னென்னா, ஸோ இவங்க நம்ம ப்ரிவியூவில் பார்க்கும்பொழுது இந்த டீமை பாருங்களேன், இப்படி ஸ்கோர் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை.
சீரீஸ் எதிர்பார்க்கலங்க, ஆனால் செம்மாடி அழிச்சிட்டாங்க. ஷஷாத் உள்ளே வந்து டீமுக்குள்ளே லெவன்த்தில் வருவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. லெவன்த்தில் கண்டிப்பாக நீங்கள் ஆடுவார்னு நான் நினைக்கிறேன். ஷஷாத் ஆடுவார், அதுக்கப்புறம் குர்பாஸ். ஸோ டாப் ஆர்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டர்ஸ், அதாவது ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு மார்க் வாட், அதுக்கப்புறம் கிரீவ்ஸ், டேவே, இவங்கெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வேணால் இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு பெரிய சவால் கொடுக்க போகிறது யாருன்னா இவங்களோட பேட்டிங் டாப் ஆர்டர் ஜசாய், ஷஷாத், குர்பாஸ். ஸோ அதுக்கப்புறம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்கர் ஆப்கான், அதுக்கப்புறம் வந்து மேபி நபி. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸோ மேபி பிரச்சனை கொடுக்கலாம். பட் ஸ்டில் இவங்க எல்லாருமே அக்ரெசிவாக ஆடக்கூடியவங்க, இவங்களை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஸ்காட்லாண்ட் டீமோட பலத்தில் பொறுத்தவரைக்கும். ஆனால் அன்றைக்கி மார்க் வார்ட், கிரீவ்ஸ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் இந்த பக்கம் இவங்களுக்கு நிறைய இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் அதை தாண்டி வந்து அங்கே அந்த ஈக்குவல் ஆயிடுது ஓகேங்களா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட், அதுவே ஈக்குவல் ஆயிடுது. அண்ட் அடுத்தது பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் ஒரு பக்கம் பெருசு ஒரு பக்கம் குட்டிங்கிறதுனால. ஸோ இதுக்கு முன்னாடி வார்ம் அப் மேட்ச்சில் நபி அவர்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, 24 balls 22 dots. ஸோ மெய்டன் ஒன்று, ஐ திங்க் ரெண்டு ரன் மட்டும் கொடுத்து ஒரு 3 wickets எடுத்தார். அண்ட் அதுக்கப்புறம் முஜீப் ரஹ்மானோட வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்பின்னை வச்சு பண்ணலாம், முடிக்கிறதும் ஸ்பின்னை வச்சு பண்ணலாம், மிடில் ஓவர் ஸ்பின், ஸோ ஸ்பின் ஸோ ஸ்பின் டு வின். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஓவர்சீஸ் டீமாக இருந்தாலும் ஸோ சப்கான்டினென்ட்லேருந்து வராத ஒரு டீம் வந்தால் அவங்க ஸ்பின்னர்களுக்கு அகேன்ஸ்டாக திணறாங்க, அதை பார்க்கவும் முடியுது. இப்போ ஒரே ஒரு விஷயம் தாங்க, இங்கே வந்து நபி, முஜீப் ரஹ்மான், அதுக்கப்புறம் ரஷீத் கான். ஸோ இவங்க அது மட்டும் கிடையாது, குவைசி ஆகும் அதை மேபி உள்ளே கொண்டு வருவாங்களான்னு தெரியல. பட் ஆனால் ஆல்ரெடி ரெண்டு ஃபாஸ்ட் உங்களுக்கு வேறு நவீனுகளுக்கையும் அந்த பக்கம் ஹமீத் ஹசனையும் உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ இவங்களை மீறி அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ கேள்வியே. பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் டீம் லுக் ஸ்ட்ராங். இந்த மேட்சை ஒன்று ஸ்காட்லாண்ட் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்கோரோட முடிப்பாங்க. அதாவது ஆப்கானிஸ்தான் டீமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பின் வலை, ஸ்பின் வெப் இருக்குல்ல, அதை வச்சு முடிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ தெரிலங்க. பட் ஸ்டில் பார்க்கலாம், ஆப்கானிஸ்தான் டீம் பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் வின்னிங் பர்சன்டேஜ் ஆப்கானிஸ்தான் டீம் 53% இல்லை 54% இருக்கிறதான சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அண்ட் 46% இந்த பக்கம் ஸ்காட்லாண்ட் டீம் ஜெயிக்கிறதா நான் பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்காட்லாண்ட் டீம் அண்ட் ஏதாச்சும் ஒரு அப்செட் கொடுக்குறாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ திங்க் நிறைய பேர் வந்து ஆப்கானிஸ்தான் டீமில் இருக்கக்கூடிய நிறைய பேர்களில் இப்போ ஷஷாதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க. அண்ட் அதை தனி நபிலாம் வந்து நபி, அதுக்கப்புறம் ரஷீத் கான் அண்ட் முஜீப் ரஹ்மான், இவங்களாம் அவங்களோட நாட்டுக்காக ஆடுறது இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி சூப்பர் 12லேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்களோ, இல்லை குரூப் மேட்ச்லேருந்து, இல்லை சாரி வார்ம் அப் மேட்ச்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சாலோ இப்போ தான் பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவங்கள வந்து ஒரு ப்ரீமியர் லீக்கில் ஆடக்கூடிய ஒரு ஜெர்சிகளை போட்டு தான் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் எவர் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அவங்களை கிரிக்கெட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தயவு செஞ்சு உங்களோட ஸ்டோரியில் மேபி நீங்கள் வந்து ஒரு ரஷீத் கான் நல்லா ஓர்படலோ, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்க் பார் நல்லா ஓர்படலோ, கிரீவ்ஸ் நல்லா ஓர்படலோ, டேவே நல்லா ஓர்படலோ, அவங்க டீமில் இருக்கிற பேரிங்டன் நல்ல ரிதமில் இருக்கிறாரு, ஆல்மோஸ்ட் பேட்டிங்கில் மிடில் ஆர்டரில், ஸோ அவர் ஒரு நல்லா ஆனால் ஸோ அவருக்கு நீங்கள் ஸ்டோரி போடலாம். இல்லைனா பேட்டிங்கில் ஒரு ஜசாயோ இல்லை குருபாஸோ, ஸோ இவங்கெல்லாம் நல்லா பேட்டிங் பண்ணால் தயவு செஞ்சு ப்ளீஸ் ஸ்டோரியில் வந்து போடுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ட்விட்டரில் இருக்கீங்க, ட்வீட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு அந்த அசோசியேட் நேஷன்ஸும் உங்களை சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா. அண்ட் அடுத்ததாக இந்த மேட்சில் ரிவ்யூவில் நாங்கள் சந்திக்கிறேன். அது வரைக்கும் மறக்காமல் லாக்ஷி ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கில்.